வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டு போட்டியில் அடுத்த செம். இந்த செம்ம பார்த்தீங்கன்னா, படித்த உடனே பார்த்த செகண்ட்லே அடுத்த செகண்ட்லேயே டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பேனா பேனை எதுவுமே யூஸ் பண்ண தேவையே இல்லை. ஸோ என்ன என்ன செம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 3 வருடத்தில் 4% வட்டி விதத்தில் 1200 தனி வட்டி கிடைக்கிறது. அதே தொகைக்கு அதே வட்டி விதத்தில் 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி அது. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த தொகைக்கு 2 வருஷத்தில் கூட்டு வட்டி மட்டும் கேட்குறாங்க, கூட்டு வட்டி மட்டும் கேட்குறாங்க. ஸோ எப்படி அமௌண்ட் கொடுக்கவே இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நல்லா கவனிங்க. ஸோ 3 வருஷத்தில் தனி வட்டி முறையில் எவ்வளோ வட்டி கிடைச்சிருக்கு, 1200 ரூபாய். சரியா, நம்ம வட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம், வட்டிக்கு வட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். கூட்டு வட்டினா வட்டிக்கு வட்டி போடுறது தானே. ஸோ 3 வருஷத்துக்கு 1200 ரூபானா 1 வருஷத்துக்கு எவ்வளோன்னு தெரியணும். சரிங்களா, 3 வருஷத்துக்கு 1800னா அந்த 3 பிரிச்சுக்கோங்க. 1 வருஷத்துக்கு அப்போ 400 ரூபாய். சரிங்களா, 1 வருஷத்துக்கு எவ்வளோ, 400 ரூபாய். 1 வருஷத்துக்கு 400 ரூபாய் அப்படின்னா தனி வட்டியில். ஸோ இவங்க என்ன கூட்டு வட்டி எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க, 2 வருடத்துக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஸோ 1 வருஷத்துக்கு 400 ரூபானா 2 வருஷத்துக்கு 800 ரூபாய். சரிங்களா, ஸோ 800 ரூபாய்க்கும் கூட்டு வட்டி போட்டிங்கன்னா 800 ரூபாய்க்கும் வட்டி போட்டிங்கன்னா கூட்டு வட்டி முறையில் ஸோ 800 ரூபா சம்திங் தான் வரும். அதை விட அதிகமாக போவா சான்ஸே இல்லை, ஏன்னா 4% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனை பார்த்த உடனே 800 ரூபாய்க்கு மேலே கொஞ்சம் சம்திங் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் டி மட்டும் தான் 800 ரூபாயில் இருக்குது பாருங்கள், பாக்கி எல்லாம் 10,000 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 3 ஆப்ஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு அமௌண்ட்டு பிரின்சிபல் ஒரு அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் போடுறீங்க. சரிங்களா, என்ன அமௌண்ட் கொடுக்கல, அவங்க அமௌண்ட் போடுறீங்க. ஸோ அதுக்கு 1 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க, 400 ரூபாய் வட்டி கொடுக்குறாங்க. சரிங்களா, 1 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி, 400 ரூபாய். ஸோ 4%. சரிங்களா, 1 வருஷத்துக்கு 400 ரூபாய். சரிங்களா, கூட்டு வட்டினா என்னது, இந்த இந்த அமௌண்ட்டுக்கு இன்னும் ஒரு 400 ரூபாய் வட்டி வருமா அடுத்த வருஷத்துக்கு, வருஷம் 400 ரூபாய் வரும்ல. ஸோ அடுத்த வருஷத்துக்கு 400 ரூபாய் வரும் பொழுது நீங்கள் வட்டிக்கும் வட்டி போடணுமா, இது அமௌண்ட்டுக்கான வட்டி, இது வட்டிக்கு வட்டி போடும்பொழுது இதில் 4% பார்க்கணும். சரிங்களா, 4%, கடைசியிலிருந்து 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி. ஸோ 4% பார்க்கும்பொழுது, அதாவது ஃபஸ்ட்டு 1% பாருங்கள், கடைசியிலேருந்து 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சிங்கன்னா அதான் 1%. 1% 4 ரூபாய் அப்படின்னா 4% எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4×16. ஸோ 16 ரூபாய். எவ்வளவு, 16 ரூபாய். அப்போ என்ன கிடைக்குது, 416 ரூபாய். ஸோ இது 2வது வருட முடிவில் கிடைக்குது. ஸோ முதல் வருஷம் வட்டி எவ்வளோ, 400 ரூபாய், 2வது வருஷம் வட்டி எவ்வளோ, 416 ரூபாய். ஸோ 2 வருஷம் சேர்த்திங்க அப்படின்னா 816 ரூபாய் வட்டி. புரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சம்ஸ் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த சம் பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.